இன்றுமா நாம் இன்றைக்கி இன்று வேலை பார்க்க போகிறது சமையல். என்ன சமையல் சார் அப்படின்னா, ஓனல் அன்றைக்கி திடீர்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வெப்சைட்டில் 100 ரெசிபீஸ் வித் எக் அப்படின்னு போட்டிருந்தாங்க. முட்டையை வச்சு 100 வகையான ரெசிபி செய்கிறது அப்படின்னு படித்தோடனே பார்த்தோன்னே ஆச்சரியமாயிடுச்சு. வெறும் முட்டை தானே பா, இந்த முட்டையை வச்சு 100 டைப்பாக எப்படி செய்யும்? நமக்கு தெரிஞ்சது ஆஃப் பாயிலு, அப்புறம் ஃபுல் பாயிலு, அதை அப்படி திருப்பி போட்டு எடுத்தால் ஃபுல் பாயிலு, வெங்காயம் போட்டு பண்ணால் ஆம்லேட்டு, அதிகபட்சம் அந்த ஆம்லேட் மேலே 2 பிரெட்டை ஒட்ட வச்சு மடித்து சாப்பிட்டா பிரெட் சாண்ட்விச்சு, இவ்வளோ தானே நமக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தா உண்மையிலே 100 வகையாக வேறு மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் அப்புறம் தான் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சுது, சமையலில் வந்து இவ்வளோ தான் மேட்ரு போல இருக்குது. ஆனால் நானும் நல்லா சமைப்பேங்க, ஆனால் சமைப்பேன்னா என்ன, மீன் குழம்பு வர செய்வேங்க சரிங்களா. ஆனால் இவ்வளோ நாள் நான் அதை கவனிக்கவே இல்லை. அந்த 100 ரெசிபியை படிக்கும்போது தான் ஒரு விஷயம் நல்லா தெளிவாக தெரியுது. என்ன தெரியுது? முக்கியமாக என்ன வச்சுருக்காங்க? உப்பு, புளி, காரம். இதுதான் உலகம் பூரா சமையலில் இருக்குதுங்க. உப்பு, புளிப்பு, காரம், இது மூணு கூட வேறு எதை வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் போல இருக்குது. மிக்ஸ் பண்ணால் அது ஒரு புது டிஷ்ஷாக மாறிடும் போல இருக்குது. இந்த உப்பு புளி காரத்தை போட்டு கொஞ்சம் பருப்பையும் காய்கறியும் போட்டிங்கன்னா சாம்பார் ஆகிடும் போல இருக்குது. பருப்பு போடாமல் காய்கறியை போட்டிங்கன்னா புளி குழம்பாயிடுது. காய்கறி போடாமல் மீனை போட்டிங்கன்னா மீன் குழம்பாயிடுது. மீனை போடாமல் கொஞ்சம் கரம் மசாலாவையும் சேர்த்துட்டு கறியை போட்டிங்கன்னா கறி குழம்பாயிடுது. அது சிக்கனாக இருக்கட்டும், பீஃபு, மட்டன், எதாக இருக்கட்டும். ஆக மொத்தத்தில் பார்த்தா இந்த உப்பு புளி காரன்றது தான் பேஸ் போல இருக்குது எல்லா சமையலுக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தா இன்னொருத்தர் போட்டிருந்தார், 1000 வகையான பருப்பு பொடி செய்வது எப்படி அப்படின்னு. நம்ம சாதத்தில் போட்டு சாப்பிட்றோம்லங்க, இந்த ஆந்திரா ஸ்டைலில் பருப்பு பொடின்னு போட்டு சாப்பிட்றாங்கள, 1000 வகையான பருப்பு பொடி செய்வது எப்படின்னு போட்டிருந்தார். அந்த ரெசிபியை பார்த்தா இன்னும் அசந்துட்டேன். அவர் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்டாருங்க, நம்பர் கொடுத்துட்டாரு, 0000 to 9 வரை ஐட்டங்கள் கொடுத்துட்டாருங்க. ஒரு 10 ஐட்டத்தை சொல்லிட்டார். இந்த 10 ஐட்டத்தில் எதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போடலாம். இப்போ 0 வந்து உளுத்தம் பருப்புன்னு வச்சுங்க, 1 கடலைப்பருப்புன்னு வச்சுங்க, 2 துவரம் பருப்பு, 3 வந்து பாசி பருப்பு, 4 வந்து சம ஏதோ ஒரு பருப்புன்னு வச்சுங்க. இது மாதிரி ஒரு 10 வகையான பருப்பு வச்சுட்டார். பருப்பு, எள், இதெல்லாம் போட்டார். முதல்ல ஒரு பேஸ் செஞ்சுக்கிங்க அப்படின்ட்டார். அந்த பேஸ் என்னென்னா ஒன்றும் கிடையாது, உப்பு புளி காரம், உப்பு, கொஞ்சம் புளிப்பு, புளி, கொஞ்சம் காஞ்ச, என்னது, காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்கல்ல, சிவப்பு மிளகா, அதை இது மூணுத்தையும் வறுத்து பவுடர் பண்ணி வச்சிங்க. இது கூட இந்த பருப்பில் ஏதாவது 1, 2, 3 எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி வறுத்து இந்த காரத்தோடு மிக்ஸ் பண்ணி, இந்த உப்பு புளி காரத்தோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா பருப்பு வந்துருச்சு அப்படின்னு. ஸோ சமையலுக்கு இப்படி உப்பு புளி காரம் அடிப்படைன்ற மாதிரி வாழ்க்கைக்கு நமக்கு என்ன தேவை? அறிவு, உழைப்பு, சலிப்பின்மை, இந்த மூணும் வேணும். முக்கியமாக 3வது இன்க்ரீடியன்ட் வந்து உப்பு மாதிரி, அது கண்ணில் தெரியவே தெரியாது. அந்த சலிப்பின்மைன்றது வந்து விட்டுட்டோன்னு வச்சுக்கிங்க, போயிடும். எல்லாருக்குமே அவங்கவுங்க துறை சார்ந்த அறிவு இருக்கும், உழைப்பும் இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன ஆகுனா ஒரு 3 ஆகிடும், என்னடா இதையே திருப்பி 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 செஞ்சிகிட்டே இருக்குமேனு ஒரு சலிப்பு வரும். அந்த சலிப்பு வரும்போது தான் தோற்று போயிடும். அந்த சலிப்பு வராமல் வேலை செய்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் மிகப்பெரிய வெற்றியை அடையக்கூடிய மனிதர்கள். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இன்டெலிஜென்ஸ் இஸ் 1% இன்ஸ்பிரேஷன் அண்ட் 99% பர்ஸ்பிரேஷன் அப்படிம்பாங்க. அறிவு என்பது, இல்லை அது வெற்றி என்பது, அவர்களுடைய அறிவின் மூலமாக ஏற்படக்கூடிய வெற்றின்றது 1% தான். மிச்சம் 99% என்னது? பர்ஸ்பிரேஷன். பர்ஸ்பிரேஷன்னா வேர்வை சிந்தி உழைப்பது, வேர்வை சிந்தி உழைப்பது. நம்ம உதாரணத்துக்கு நான் என்கிட்ட கேட்டால் கலைஞரே தான் சொல்லுவேன், கலைஞர் வேணாம் எடுத்துக்க, அதை சொன்னால் நிறைய பேருக்கு கோபம் வரும். இப்போ இருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்களே எடுத்துக்கலாம், சினிமாலேயே அஜித், விஜய்லாம் எடுத்துக்கலாம். விஜயோட ஆரம்பகால படங்கள்லாம் விஜயாலே பார்க்க முடியாது. அவங்க அப்பா எஸ்ஏசி வந்து ஒரு 10 படம். உண்மை என்னென்னா எஸ்ஏ சந்திரசேகரோட பையன்னு வேணால் முன்னாடி வந்து நிற்க முடியும். அதுக்கப்புறம் உள்ள உழைப்பு இருக்குது பாருங்கள். தொடர்ச்சியாக வருஷத்துக்கு 2-3 நடிக்கணும்னா நடிச்சுக்கிட்டே இருக்கணும், மக்கள் ஏற்றுக்கிற வர வந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ அந்த மாதிரி அந்த உழைப்பு இருந்தால் தான், மிகப்பெரிய உழைப்பு இருந்தால் மட்டும்தாங்க வெற்றி கிடைக்கும். இல்லை சார், யாரோ யாருக்குமே வந்து வெறும் அதிர்ஷ்டத்தில் ஜெயிச்சாங்கன்னு நீங்கள் யாரையுமே சொல்ல முடியாது. அது ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எம்ஜிஆராக இருந்தாலும் சரி,
எந்த நடிகர்களாக வேணாலும் எடுத்துக்கங்க, எந்த துறையை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எடுத்துக்கங்க. அந்த அலுப்பு இல்லாமல் வேலை செய்வதுன்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த அலுப்பு இல்லாமல் வேலை செஞ்சால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அறிவு உழைப்பு தாண்டி சலிப்பு இல்லாமல் இருக்கணும். எப்படி சமையலுக்கு உப்பு புளி காரம் முக்கியமோ அதே மாதிரி அறிவு உழைப்பு சலிப்பு, இந்த சலிப்பு இல்லாமல் பண்ணணும், பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். நாளை சந்திப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.